சினிமாவில் வந்து ஒரு விநியோகஸ்தராக மாறினதுக்கு பின்னால் யாரோட இந்த சினிமா உலகில் முதல் முதல் உங்களுக்கு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டுச்சு முதல்ல அன்பாளைய பிரபாரம் கூட தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரொம்ப நெருக்கம்னா லியோபிளின் ருக்மாங்கந்தம் கூட ருக்மாங்கந்தன் வந்து இங்கிலீஷ் படம்லாம் வாங்கின காலத்தில் அவர் கூட அப்படிகிட்டு போவேன் மீரான் சாப் போவேன் வந்திருப்பேன் தமிழ் படங்கள் வாங்க ஆரம்பிச்சது அன்பாளைய பிரபாரம் கிட்ட ஆரம்பித்தேன் பிரபாரம் கொண்டு ஒன்றேன் அப்போ என்ன பண்ணால் எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்த தயாரிப்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னு சொல்லிட்டுனா அன்னைக்கு சூப்பர் ஹிட் அப்போ வரல ஆமாம் அவங்க லேட்டாக தான் வந்தாங்க அன்பாலயா பிரபார்ட்ட நம்ம தொடர்பு ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் சங்கிலி முருகன் சார்ட்டை தொடச்சி ஒரு ரெண்டு மூணு படம் வாங்கினேன் அப்புறம் இப்படி ஒரு ஒன்பே இடம் வந்துட்டு ஃபஸ்ட்டு தொடர்புங்கிறது பிரபாரன் சார்ட்டு தான் அப்புறம் அப்போவே வந்து அசோசியேஷன் எனக்கு வந்து இப்படின்னு சொல்லிட்டுனா ரொம்பவுமே ஆரம்ப காலத்திலேருந்து நான் சினிமாவுக்குள்ளே வந்த காலத்துல இன்றைக்கு வரைக்கும் நான் சினிமாவுக்குன்னு போகும்போது நான் ஒரு கடையில் வேலை இருந்தேன் ஜவுளி கடையில் நான் சினிமா செஞ்சுட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுன்னா எங்கள் ஓனர் என்னை கூப்பிட்டு எதுக்கப்பா இப்போ சினியாக போய் சேர நீ அது ரொம்ப மோசமான தொழிலாச்சே அங்கேயே நீ போய் உள்ள வரும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன் சினிமாவுக்கு வந்து நம்ம தொழில் கிடஞ்சில்லாமலாம் பண்ணுறேங்க நான் பத்து மணிக்கு மேலே தான் தியேட்டருக்கு போகிறேன் இது பண்ணுறேன் ஆனால் ஏன் எல்லாம் சினிமா சினிமாக்கிட்டே இப்படி பயப்படுறீங்க நீங்கள் எல்லோரும் சினிமாவில் தோத்தவங்களே பார்க்குறீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா ஜெயித்த ஒரு எல்வி பிரசாத் சார் பாருங்கள் ஒரு மாடன் சேர் சுந்தர சாரை பாருங்கள் ஏவிஎம் செட்டியார் பாருங்கள் நாகரெட்டி பாருங்கள் ஜெயித்தவங்களை பாருங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜெயிக்க முடியும்னு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லைப்பா நீ செய்வேன் ஆனால் சினிமாவுக்கு போனால் எல்லா பழக்கமும் பழகிக்கணும் அப்படின்னாரு அப்போ நான் அவர்கிட்ட சொன்ன ஒன்றே ஒன்று தான் சினிமாவுக்கு போனால் தான் கெட்டு போவாங்கிறது யார் சொன்னது இது ஏன் ஒரு ஜவுளி குடுக்காரை கிட முடியாதா இரும்பு வியாபாரம் கிட முடியாதா பனியன் கம்பனிக்காரை கிட முடியாதா கிடணுன்னு எந்த தொழில் இருந்தாலும் கெடலாம் சினிமா தொழிலில் வந்து என்னென்னா மற்ற தொழிலில் வந்து வாய்ப்பு தேடி போகணும் சினிமாவில் வாய்ப்பு தேடி வரும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா நேர்மையாக தொழில் பண்ண எந்த தொழில் ஜெயிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அதனால் நான் வந்து பர்ஃபெக்டாக சினிமா செய்ய போகிறேன் எனக்கு ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்குதுன்னு செய்ய அப்படின்னாரு அவர் தான் என்ன பண்ணார்னா ஒரு காலகட்டத்தில் அந்த ஜவுளி கடையெல்லாம் கொஞ்சம் பெருசாக நடக்காமல் குறையும் போது பணம் கொடுத்து நீ எனக்கு ஃபைனான்ஸ் கொடுத்து எனக்கு அப்போ எந்த வசதியும் கிடையாது அந்த செட்டியார்கிட்ட தான் முதல் முதல் பணம் வாங்க ஆரம்பித்து அதை கொண்டு தான் நான் சென்னையில் கொடுக்க ஆரம்பித்தேன் தானு வந்து முதல் முதல் யார் படம் மூணு பேர்த்து கூட சேர்ந்து எடுத்தார் அவர் கலைப்பள்ளி சேகர் இன்னொன்று திரு வேலூர் சூரி மூணு பேர் சேர்ந்தால் யார் எடுத்தாங்க அந்த படம் நல்லா போனதுக்கப்புறம் தானு தனியாக அடுத்த படம் பண்ணுறனார் அப்போ என்னை கூப்பிட்டு இந்த மாதிரி அப்போ தானுக்கிட்ட பழக்க ஆரம்பித்தேன் எனக்கு இந்த படம் பண்ணுற ஃபைனான்ஸ் வேணும்னு கேட்டார் நான் எங்கள் செட்டியார்ட்டு சொன்னேன் இந்த மாதிரி கேட்குறாங்க கொடுக்கலாமான்னு நீ பார்த்து கூட உனக்கு தான் தெரியணார் முதல் முதல் தானுக்கு அந்த படத்துக்கு நைட்டி ஃபைனான்ஸ் பண்ணேன் அதுலேருந்து கிழக்கு சீமையில் வரைக்கும் எல்லா படத்துக்கும் ஃபைனான்ஸ் நான் தான் இன்றைக்கி தானுடைய படத்தை எடுத்து பார்த்தீங்கனாலும் முதல் இடத்துல நன்றி காடு வரும் நன்றி திரு ரஜினிகாந்த் அப்படின்னு அடுத்த நன்றி நன்றி திருப்பூர் சுனின்லாம் வரும் இப்படி அன்னையில் எல்லா படத்துக்கும் முதல் முதல் அவர் மூலமாக தான் இந்த ஃபைனான்ஸ் ஆரம்பித்தேன் அவரும் அதே மாதிரி எனக்கு எல்லா படத்துக்கும் கரெக்டாக படம் முடிஞ்சுன்னு செட்டில்மெண்ட் இன்னும் சில படம் நைன்ட்டி ஃபைனான்ஸ் பேர் ஒரு படம் கூட நான் நைன்ட்டி படவே கிடையாது சும்மா அவருக்கு படம் முடிவ அது எழுதி கொடுப்பாரு படத்தை செட்டில் படம் முடிஞ்சால் படம் பண்ணி கொடுத்துருவாரு அதனால எந்த இதுவும் இல்லாமல் கரெக்டாக செட்டில்மெண்ட் இருந்தார் ஆனால் அதில் ஒரு வேடிக்கை பார்த்தீங்கன்னா இவ்வளோ படத்துக்கு நான் தானு சாருக்கு ஃபைனான்ஸ் பண்ணேன் ஒரு படம் கூட நான் வாங்கினதும் கிடையாது எல்லா கம்பெனிலையும் படம் வாங்குவேன் அவர் கம்பெனியில் படம் வாங்கல ஒரு படம் கூட ஏன்னா அவர் எப்போவுமே பிரம்மாண்டமான படங்கள் எடுத்து பிரம்மாண்டமான விலகி வைப்பார் எனக்கு அது சூட் ஆகலை அதனால் நான் வந்து அவர் ரெண்டு பேரும் ரொம்ப நட்பாக இருப்போம் இப்போ சங்கிலிமனன் சார்ட்டு படம் வாங்குவேன் அன்பாளையா பிரபா சார்ட்டு படம் வாங்குவேன் ஆனால் தானு சார்ட்டு படம் வாங்கினதில்லை தானு சார்கிட்ட நான் கடைசி வரைக்கும் படம் வாங்கவே இல்லை வாங்கவே இல்லை ஆனால் அவர் நான் நல்லா நட்போட அன்றைக்கெல்லாம் வந்துருந்துட்டு போனால் அவங்க ஆஃபீஸ்லாம் இருப்பேன் அங்கே தான் சாப்பிடுவேன் இதே மாதிரி நான் எல்லா படத்துக்கும் நான் தான் படம் கொடுத்துட்டு இருந்தேன் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நூறாவது நாள் விழா நல்லவன் கலைஞர் தலைமையில் வள்ளுரு கூடத்தில் நடந்தது அந்த ஃபங்க்ஷனில் வந்து கலைஞர் பாலச்சந்தர் நான் மேடையில் வச்சு என்ன இது பண்ணி வச்சார் அதே மாதிரி ரஜினி சாரோட வந்து அறிமுகப்படுத்தி வைக்கும்போது ரஜினி சார்ட்ட அறிமுகப்படுத்தி வச்சார் அதெல்லாம் வந்துருந்துட்டு இது பண்ணிட்டு அதே மாதிரி தான் வந்துருந்துட்டு முதல் முதல் ரஜினி சாரை சந்திக்கிறதுன்னு சொன்னால் அன்பழையா பிரபாரம் கூட போய் அவருடைய இந்த வைகாசி பிறந்தாச்சு ஆடியோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஆடியோக்கெலாம் ஃபங்க்ஷன் வைப்பாங்க இவர் அதில் எதுவுமே வைக்காமல் ரஜினிகாந்த் கொண்டே கொடுத்து அவர் கொடுக்க நான் வாங்க வச்சு அதை ஒரு ஃபுல் பேஜில் விளம்பரமாக போட்டாடு தெரியல அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது ஸோ அப்படி வந்து ரஜினிகாந்தோட முதல் அனுபவம் ஃபுல் பேஜ் விளம்பரம் அந்த விளம்பரத்தை பார்த்தா தமிழ்நாடு கூட அந்த விளம்பரம் என் போட்டோ ஃப்ரண்ட் பேஜில் ரஜினிகாந்தோட பிரம்மாண்டம் வந்தது அதில் ஒரு பெருமையாக இருந்தது கரெக்ட் அது ஒரு காலம் இருந்தது அன்றைக்கி உள்ள தெளித்தாதான் அது எப்படி வந்ததுன்னா நான் வந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜர்க் வந்தது அது எங்கே வந்ததுன்னா நாட்டாமை படத்தை நான் வந்து ஒருத்தர் வாங்கிட்டு வந்தார் அவர்கிட்ட நான் வாங்கியிருந்தேன் வாங்கி அந்த படத்தை ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் அவருக்கே விற்றுட்டேன் நான் யார்கிட்ட வாங்கினோம் அவருக்கே வித்துட்டேன் படம் மிகப்பெரிய வெற்றி எனக்கு அவசரப்பட்டு வித்துட்டோம்ளே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன பண்ணேன்னா திருப்பி போய் பசும்பன் போய் வாங்கினேன் அதை விற்றுட்டு பசும்பன் போய் வாங்கினேன் அது ரொம்ப சுமாராக போச்சு பசும்பண் ஸோ அப்போ நான் என்ன நினச்சிட்டேன்னா எனக்கு வந்து ஆரம்ப காலத்து இந்த ஜாதகம் ஜோசியம் நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவும் நம்பிக்கையே கிடையாது என்ன பண்ணுவேன்னா ஜெமினி லேபில் போனேன்னா எல்லோரும் பிரிண்ட் வந்து எடுக்க போகும்போது ஆறாம் நம்பர் பிரிண்ட்டு கொடு ஒன்பதாம் நம்பர் பிரிண்ட்டு கொடுன்னு ஓடி ஓடி எடுப்பாங்க அப்போ அங்கே வேலை செஞ்சு கோவிந்தம் கூட என்னை கேட்பார் சார் எல்லோரும் உங்களுக்கு என்ன சார் நம்பர் வேணும் நான் சொன்னால் எல்லோரும் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் மீதி என்ன பிரிண்ட் இருக்குது அது எனக்கு கொடு அப்படிமே எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் வந்து ஏறக்குறையும் நாங்கள் இது வரைக்கும் ஏறக்குறையும் இந்த நாற்பத்தி ரெண்டு வயசில் அறநூற்றி எண்பது படம் நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் அந்த பிரிண்ட் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ப்ரிண்ட் போகிறோம் பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பரு பதினேழாம் நம்பரு இருபத்தி ஆறாம் நம்பரு இந்த பிரிண்ட் பூரா எங்கள் ஆஃபீஸில் இருக்கும் ஏன்னால் எல்லாம் எடுத்துப்போம் மீதி அந்த இருக்கும் அப்போ அவர் கூட கேட்பார் என்ன சார் எல்லாம் போகிறேன் எட்டாம் நம்பர் நான் சொல்லுவேன் சார் அவங்க தான் புரியாமல் எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா நம்ம அப்படி இருக்கக்கூடாது எட்டாம் நம்பர் பிரிண்ட் அதாவது ஆறாம் நம்பர் பிரிண்ட்டுக்கு மதுரை கார் எடுத்துகிட்டு போய் மதுரையில் ஓடுற படம் எட்டாம் நம்பர் பிரிண்ட் குழாய்ந்தரோட ஓடவே இருக்க போகுது அதுல ஆறாம் நம்பர் பிரிண்ட்டு அதே உள்ள அதே உள்ள அப்படி அதனால நான் வந்து அது பார்க்கவே மாட்டேன் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்னாச்சுன்னா ரெண்டு படம் கண்டினியூவாக அதாவது நல்ல படம் கையிட்டு போச்சு சுமார் படம் வந்து நமக்கு மறுபடியும் வாங்க வேண்டிய சூழ்நிலை போச்சுன்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு வியாபாரம் வேண்டாம் அப்படின்னு நானாக மைண்டில் செட் பண்ணி ஒரு ஆறு மாதம் வியாபாரம் பண்ணாமல் இருந்தேன் வியாபாரம் பண்ணாமல் இருக்கும்போது ஒரு நாள் மீடியேட்டர் பிஎல்எஸ் அவர் வந்து மீடியேட்டர்லேயே ஒரு ஜெம் தங்கமான தங்கமானவர் அவர் வந்து என்ன பண்ணார் எங்கிட்ட நான் அவர்கிட்ட மட்டும் தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன் அவர் எங்கிட்ட ரூமுக்கு வந்து கங்கா கவர் ப்ரொடக்ஷன்ஸ்காரை கூட்டிகிட்டு வந்து சார் இவங்க முப்படியா அந்த தியேட்டருக்காரரு இவங்க படம் ஒன்று எடுத்திருக்காங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க நீங்கள் பத்து லட்ச ரூபா மட்டும் பணம் கொடுங்கன்னு கேட்டார் நான் சொன்னால் இல்லை சார் நான் படமே வேணான் கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னா இல்லை சார் டிஸ்ட்ரிபியூஷன் தானே நல்ல பார்ட்டி தியேட்டர்காரர் கொடுங்கன்னாரு சரி அப்படின்னு ஒன்று சொல்லி பத்து லட்சரூவா அப்பவே பணத்துக்கு நான் என்ன பண்ணுவோன்னே எப்போ படம் வாங்கினாலும் பிஃபோர் ரிலீஸை செட்டில் பண்ணிடுவேன் அக்கௌண்ட்லாம் கொடுத்தேன் கொடுத்த உடனே வந்து போய் படம் போய் பார்த்தேன் பார்த்துட்டு சுந்தர்சி அந்த வந்திருந்தார் ப்ரொஜெக்ஷனுக்கு அவருக்கு ஒரு முதல் படம் முறை மாமன் ஆமாம் வந்தார் படம் பார்த்தேன் ரொம்ப பிடிச்சது எனக்கு வெளியில் வந்தோடனே யார் இவர் தான் டைரெக்டாக அறிமுகப்படுத்தி வச்சாங்க சுந்தர்சியை கூப்பிட்டு பிரம்மா இருக்குது தம்பி படம் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன் கோயந்திருந்தானே வந்திருக்கனாரு ரொம்ப பெரிய டேரக்டராக நீங்கள் வருவீங்க இன்றைக்கி சுந்தரிசியாக சொல்லுவார் ஆனால் முதல் முதல் நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னு அந்த மாதிரி நல்லா இருக்குது தம்பின்னு சொன்னாங்க படம் நல்ல ஹிட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவுட் பண்ணி பதினாறு லட்சமாக பதினட்சுமோ அவுட் எட் பண்ணி எனக்கு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் பக்கமாக கலெக்ட் பண்ணிச்சு படம் முடிஞ்சது இம்மிடியேட்டாக அடுத்த படம் அவங்க ஆரம்பிக்கிறாங்க உள்ள தளி என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா அக்டோபர் மாதம் பூஜை பொங்கல் ரிலீஸ் உள்ள தெளித்தான் ஆரம்பிக்கிறாங்க நான் சின்ன சார் என்ன சார் மூணு மாதத்தில் அவசரமாக கொஞ்சம் இல்லை சார் எல்லாம் டேரெக்ட் ரெடியாக வச்சுருக்காரு மணமணும் பண்ணிடலான்னு அந்த படத்தை உள்ள இருபத்தஞ்சி லட்சம் ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் ஓகே படம் வந்து பண்ணியாச்சு தி பொங்கல் ரிலீஸு ரிலீஸ்க்கு ரெண்டு நாளைக்கு மூணு நாள் சென்சார் ஆகிறாங்க அப்போ ஒரு பாட்டு எடுக்கலை பாட்டு எடுக்காமே சென்சாரை பண்ணி போட்டு ரிலீஸ்க்கு முதல் நாள் அந்த பாட்டு எடுத்து சென்சார் பண்ணி தனியாக ஜாயின் பண்ணாங்க அப்படியெல்லாம் ஸ்பீடாக பண்ண படம் அந்த படம் படம் ரிலீஸ் ஆகி முதல் ரெண்டு மூணு நாள் ரொம்ப சுமாராக போச்சு ஆமாம் நாலு பிரிண்ட் எடுத்துகிட்டு போனேன் நான் ரெண்டு தான் தியேட்டரில் போட்டேன் கோயம்புத்தூர் திருப்பூர் ரெண்டே ஊர் தான் போட முடிஞ்சது ஈரோடு பொள்ளாச்சி எங்கேயும் போட முடியல இவர் ப்ரொடியூசரை என்னை கூப்பிட்டு என்ன சார் நாலு பிரிண்ட் எடுத்துட்டு போய் அது ஒரு ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்கண்ணாரு எனக்கு கோவம் வந்துருச்சு சார் நான் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபா பணம் கொடுத்துருக்கேன் எந்த தியேட்டரையும் நான் பணம் வாங்கலை ஏன் இருபத்தஞ்சு ரூபாய் திருப்பி கொடுங்க நீங்களே உங்கள் உடந்து வச்சுங்க சார் சார் அப்படி சொல்லாதீங்க நீங்கள் உன்னை சீக்கிரம் பார்த்து இன்னொன்று ரெண்டு பிரிண்டையும் போடுங்கன்னாரு நாலு பிரிண்ட் போட்டாச்சு அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணி பிஎல்எஸ் கூப்பிட்டு சார் அது ஒரு விலையாக போட்டு எடுத்துக்கங்க அப்படின்னாரு சரி சரி என்ன வேலை என்ன முப்பது ரூபா விலை கொடுங்க அப்படின்னாங்க இல்லை சார் எனக்கு ஐடியா இல்லை யாருக்கே வெளியில் கொடுத்துருங்கண்ணா இல்லை சார் இந்த படம் பண்ணுங்கள் நல்லா உங்களுக்கு போகும் அப்படின்னாங்க வேண்டாம் வெறுப்பா அந்த படத்தை இருபத்தெட்டு லட்சரூவா விலை நல்லா போனால் ரெண்டு லட்சரூவா கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன் சரி கொடுங்க நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னு கொடுத்தாங்க இருபத்தெட்டு லட்சரூவா விலை ரெண்டாவது வாரம் மூணாவாரம் படம் நல்லா ஓட ஆரம்பிச்சிட்டு அப்போவே வந்து அந்த ப்ரொடியூசருக்கு இருபது லட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொண்டு கொடுத்துட்டேன் சார் நல்லா போகுது அப்படின்னு அந்த படத்தையும் ஒருத்தர் வந்து முப்பத்தஞ்சு லட்ச ரூபாய் கேட்டார் நான் நாற்பது லட்சரூவா சொன்னேன் ஒரு வாரம் கழிச்சு நாற்பது லட்ச ரூபாய் கேட்டார் நான் நாற்பத்தஞ்சு ரூபாய் சொன்னேன் இப்படி வாரம் விலை வார விலையுது கடைசியில் ஒரு இடத்துல விற்கிறதுலையும் முடிவெடுத்துட்டேன் அந்த படம் எனக்கு வந்து நான் வாங்கின விலையை இருபத்தி ரெண்டு முப்பது லட்சம் ரூபா ஒரு கோடியை எண்பத்தொம்பது லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிச்சு ஒரு ஒரு கோடியை எண்பத்தி ஒன்பது லட்சம் மிக பிரம்மாண்டமான வெற்றிங்கிறது உள்ள தெளித்தாலான் ஒரு கோடி எண்பத்தஞ்சு லட்ச ரூபா கலெக்ட் பண்ணிச்சு அடுத்த மேட்டுக்குடி விலை தான் அப்படின்னாரு ப்ரொடியூசர் ஓகே என்ன விலை முப்பத்தி ஆறு லட்சம் டன் அப்போ என்ன போன படம் இருபத்தெட்டுலாம் இந்த படம் முப்பத்தாயிரம் அதே ஆர்டிஸ்ட் தான் கார்த்திக் தான் மறுபடியும் போட்டு பண்ணிச்சு முப்பத்தாயிர லட்சம் பெரிய ஹிட் அதுவும் இப்படி சுந்தர்சியை பொறுத்தளவில் அந்த கம்பெனிக்கு பத்து படம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தார் சுந்தர்சி என்கிட்டயே சொன்னார் நான் அந்த கம்பெனி தான் சார் பண்ணுவேன் வெளியில் யார் கூப்பிட்டு அவர் போகலை ஆனால் அந்த தயாரிப்பாளர் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் அவர் முழுக்க முழுக்க ஜோசியத்தை நம்ப ஆரம்பித்தார் அவர் ஜோசியத்தை நம்ப ஆரம்பிச்சுக்கிட்டு என்ன பண்ணார் இல்லை எனக்கு உண்மையில் சுந்தர்சிக்கு எனக்கு சூட் ஆகாது அதனால் அவர் வேணால் வேறு பண்ணா வேறு டேரக்டர் வச்சு பண்ணுறேன் அப்படின்னு நாலாவது படம் அவர் வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் சரியான படம்லாம் ரெண்டு மூணு படம் பண்ணி அவர் சரியாக போகலை பாவம் ரொம்ப இதாயிடுச்சு பட் சி படத்தில் உண்மையிலேயே அன்னைக்கு ஆரம்பிச்சினா அந்த மூணு படம் கண்டினியூ ஒரே ப்ரொடியூசருக்கு பண்ணி கொடுத்தாரு மூணுமே சூப்பர் ஹிட் பண்ணி கொடுத்தாரு நல்ல படமாக இருந்தது அவர் மட்டும் தொடர்ந்து இன்னும் இன்னொன்று அவர் பத்து படம் பண்ணுறதுக்கிட்டியாக இருந்தார் சுந்தர்சி என்கிட்டயே சொன்னார் சார் அவர் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனி ஒன்று வெளியில் போய் பண்ணல அவருக்கே பண்ணி தர்றாங்க அவரு தான் என்ன பண்ணார் இல்லை இல்லை இந்த மூணு படத்துக்கு மேலே சுந்தர எனக்கு ஜாதகம் பொருத்தமும் இல்லை அப்படின்னு ஜாதகத்தை பார்த்து கல்யாணப்படுத்தம் பார்க்க மாதிரி பார்த்து அதனால பாவம் அவர் வந்து வேறு லைனில் வெவ்வேறு டேரக்டர் வச்சு பண்ணி படம் நல்ல படம் தான் இப்போ படம் பண்ணார் அடுத்தவர் அவர் அந்த படம் நல்ல படம் அதனுடைய காஸ்டிங்கை வந்து தப்பாக போச்சு அப்படின்னா அன்றைக்கி சரத்குமார் வந்து ரொம்ப எங்கே இருந்தார் சரத்குமாருக்கு வில்லனாக பார்த்தீங்கன்னா நம்பியார் சாமி ராமதாஸ் இந்த மாதிரி வந்து என்ன பண்ணார்னா ரொம்ப வயசானவங்களாக வந்து அந்த படத்தில் வில்லனாக போட்டு அந்த எங்ஸ்டர்ஸ் ரசிக்க முடியாமல் போய் அந்த படம் சரியாக போகலது படம் சப்ஜெக்ட் நல்ல சப்ஜெக்ட் காஸ்டிங்கில் மிதியாது நிறையா படங்கள் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் உண்டு அதெல்லாம் நிறையா விஷயங்கள் அப்புறம் அந்த டைமில் சங்கத்துக்கு வந்தது வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பஞ்சாயத்துக்கெல்லாம் அது இது அப்படியே போயிட்டு வந்து படங்களை பார்த்த உடனே இந்த படம் வெற்றி பெறும் இல்லை இந்த படம் சரியாக போகாதுன்னு கணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க இல்லவே இல்லை அதுதான் என் பேப்பரியும் மைனஸ் ஏங்கிட்டேன் அது என்னன்னா இப்போ இதில் இப்போ எப்படி உங்களுக்கு சொன்ன உள்ள தெளிதாக வந்து சொன்னேன் அதே மாதிரி காதல் கோட்டை நம்ம சிவசக்தி பாண்டியன் கிட்ட இருபத்தஞ்சு லட்ச ரூபா டிஸ்ட்ரிபியூஷன் பேசியாச்சு பதினஞ்சு லட்ச ரூபா பேமெண்ட்டும் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு படம் பார்க்குறேன் படம் பார்த்துன்னு எனக்கு படம் சுத்தமாக பிடிக்கல 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 கிளைமேக்ஸ் மட்டும் தான் பிடிச்சிது அந்த அப்போ நான் வந்து பாண்டியன் கிட்ட கூப்பிட்டு சொல்கிற ரூமுக்கு வந்தார் பாண்டியன் சொன்னேன் பாண்டியன் இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை கடைசி ரெண்டு நிமிஷத்துக்காக ஜனங்க இந்த படத்தை உட்காந்து பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கல எனக்கு ஓடாது அப்படின்னு பாண்டியன் சொன்னார் சார் நீங்கள் அப்படி சொல்லாதீங்க நல்ல படம் சார் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த படத்துக்கு நீங்கள் டபுள் பணம் கொடுப்பீங்க எனக்கு அப்படின்னாரு நான் சொன்னேன் பதினஞ்சு ரூபா ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன் இன்னும் பத்து லட்ச ரூபா நான் பேசின பிறகு கொடுக்கணும் இந்தாங்க டிடி பத்து லட்ச ரூபாய்க்கு வச்சுருக்கேன் ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் நான் பேசின பணத்தில் ஒரு நயா பைசா யாரும் குறைச்சி கொடுத்ததில்லை வைத்துங்க ஆனால் நீங்கள் இதே மாதிரி எனக்கு நானே திருப்பி கொடுக்கணும் படம் என்னை பொறுத்தாலும் இந்த படம் ஓட எப்படியா எனக்கு கிடையவே கிடையாது அதனால் நீங்கள் பத்து ரூபா ரீஃபண்ட் வர வேண்டியதாக இருக்கும் இதே மாதிரி கொடுக்கணும் சார் கண்டிப்பாக தரேன் சார் ஆனால் இப்போ சொல்கிற சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் நீங்கள் எனக்கு டபுள் பணம் கொடுப்பீங்க அப்படின்னு அவர் எங்கிட்ட சொல்லிட்டு போனார் அதே மாதிரி பட பெரிய ஹிட்டு போய் உட்காந்து அவர்கிட்ட சார் வேலை பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் ஒரே வரையில் சொன்னார் நான் சொன்ன வார்த்தை தான் சார் இன்றைக்கும் இருபத்தஞ்சி ரூபா என்கிட்ட கொடுத்துருக்கீங்க ஐம்பது ரூபா கொடுத்து வேலை பண்ணிக்கங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் எதுவுமே பேசல உங்கள்கிட்ட பார்கனே பண்ணல ஐம்பது லட்சரூவா விலை பத்து பர்சன்ட் எனக்கு சேல் கமிஷன் இருக்குது கொடுத்துருங்க நாற்பத்தஞ்சு ரூபா பேமெண்ட் தரேன் அப்பவே ஓகே அண்ட் டன் பண்ணி இருபது லட்சம் செக் எழுதி கொடுத்தேன் அங்கேயே உட்காந்துக்கிட்டு உடனே ஆனந்தம் அப்படின்னு சுரேஷ் சாருக்கு ஃபோன் பண்ணார் சார் சுப்பண்ணன் சார் வந்தார் ரெண்டு நிமிஷத்தில் பிஸ்னஸ் முடிச்சிட்டாரு அப்படின்னு ஜிவி சாருக்கு ஃபோன் பண்ணார் சார் சுப்பண்ணன் சார் வந்தார் உடனே ஒரு பெரிய சந்தோஷமாக அந்த இப்படி அந்த படம் அதே மாதிரி தான் பண்ணேன் எனக்கு பிடிக்கல ஓடிச்சு பொற்காலம் காஜா கிட்ட அது இதே மாதிரி தான் எனக்கு படம் மாதிரி இந்த படம் எனக்கு பிடிக்கல எனக்கு இது வேணாம் இது எல்லாத்தையும் கூட ஒரு மிகப்பெரிய ஒரு வேடிக்கை இருக்குது கவிதால நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படம் வானமே இல்லை படம் பண்ணியாச்சு ஏழு லட்ச ரூபா படத்தினுடைய விலை படம் வந்து படம் பார்க்குறேன் நான் படம் பார்த்து நாலு லட்சம் பேமெண்ட் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு படம் பார்த்துன்னா எனக்கு படம் வந்து பிடிக்கல சுத்தமாகவே பிடிக்கல இந்த படம் ஓடவே ஓடாது அப்படின்னு நினச்சிட்டு நேராக வந்து நடராஜன் சார் தான் அப்போ இன்சார்ஜ் கவிதாலையில் நடராஜன் சார்கிட்ட வந்து சார் படம் நேற்று நைட்டு பார்த்தேன் ரொம்ப சுமார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நாலு லட்சராக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அது நீங்களே வச்சுக்கோங்க ஏன்னா நான் மந்தவ மாதிரி திருப்பி கேட்கறதுலாம் எனக்கு கிடையாது என் நான் பண்ண தப்புக்கு நான் தான் தண்டனை அனுபவிக்கணும் நாலு லட்சம் நீங்களே வச்சுக்கோங்க படத்தை நீங்களே ரிலீஸ் பண்ணீங்க வர லாபம் நஷ்டத்தை நீங்களே நினச்சிக்கணும் சார் என்ன சார் படத்தை வாங்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா நியாயம் அது அப்படின்னு கேட்டார் இல்லை சார் எனக்கு ஐடியாவே கிடையாது இது என்ன சார் படமாக சார் இது ரொம்ப சுமாராக இருக்குது அப்படின்ட்டேன் அப்போ ஒரு நடராஜன் சார் சொன்னார் இல்லை எதாவது ஒன்று பேஸ் நீங்களே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னாரு அப்போ வந்து ஒரு பிரிண்ட்டுடைய விலை முப்பதாயிரரூபா எனக்கு ஏழு லட்ச ரூபா ஏழு பிரிண்டோட விலை ஸோ நான் நடராஜன் சார் சொன்னேன் சார் ரெண்டு பிரிண்ட்டு தான் எடுப்பேன் மீதி ஒன்றரை ரூபா கழிச்சுக்குவேன் ஏன்னா பிரிண்ட் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லையே ஸோ அஞ்சரை ரூபா ஒன்றாறுரூவா நான் பாயிண்ட்மெண்ட்டு கொடுத்துட்றேன் நான் பண்ணுவேன் சார் ரெண்டு பிரிண்ட் உங்களுக்கு என்ன நான் விலைக்கு தான் வாங்கிட்டு போகிறேன் நான் பார்த்துக்குறேன் ரெண்டே பிரிண்ட் தான் போடுவேன் ஓகே பண்ணிக்கின்னு அஞ்சு பிரிண்ட் வேண்டான்ட்டு ரெண்டு பிரிண்ட் எடுத்துக்கொண்டு போய் கோயம்புத்தூர் ஒரு பிரிண்ட்டு ஈரோடு ஒரு பிரிண்ட் படத்தை ரிலீஸ் பண்ணுறேன் பண்ணோம்னா ஆடியன்ஸ் இப்போ நேர் மாறு சூப்பர் ஹிட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு பதினோரு பிரிண்ட் என்னமோ போட்டு படத்தை ஓட்டினேன் ஓட்டி ஈரோட்டில் நூறாவது நாள் டைரக்டர் வந்து கூப்பிட்றேன் சார் இந்த மாதிரி ஏயா நீ தான் இந்த படம் ஓடாதுன்னு சொல்லுவேன் அப்படி இல்லாரு கண்டுகிட்டு ஆமாம் சார் எனக்கு இன்னும் பிடிக்கல நூறாவது நாள் வாங்க டைரக்டர் எல்லா ஸ்டாரும் வந்துருந்தாங்க எல்லாரும் வந்துருந்தாங்க வந்து ஹீரோட்டில் நூறாவது நாள் விழாவில் மேடையில் டைரக்டர் சொன்னார் படம் பார்த்துட்டு சுப்பிரமணியம் ஓடவே ஓடாதுனாரு இன்னைக்கு அவரே நூறாவது நாள் கூப்பிட்டு எனக்கு விழா நடத்துறாரு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கல்கி அடுத்த படம் படம் ப்ரொஜெக்ஷன் முடிச்சு நான் வெளியில் வரேன் நானும் பழைய ஹோம் செக்ரட்டரி மலைச்சாமி சார் ரெண்டு பேரும் படம் பார்த்தோம் வந்துன்னா டேரக்டருக்கு எங்கிட்ட கேட்டார் இன்னை படம் எப்படி இருக்கு

அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்போது சௌத்ரி சார் படம் பார்த்துட்டு கூட அவர் அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு சொல்லலை அவருக்கு அந்தளவுக்கு நல்லா போகும் அப்படின்னு சொன்னார் பண்ணல நான் அந்த படம் பார்த்து சொன்னேன் மிகப்பெரிய ஹிட் ஆகுது இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சொன்ன படங்களும் ஓடினதும் உண்டு நான் ஓடாது இதில் யாரும் கணிக்கவே முடியாது நான் இன்னும் சொல்லப்போனால் எனக்கு வந்து சினிமாவை பார்த்து ஜட்ஜ் பண்ணுற திறமை இல்லை ஆனால் படம் ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுன்னா திங்கட்கிழமை மணிக்கு அந்த படம் என்ன கலெக்ட் பண்ணுங்கிறத சொல்லிடுவேன் அந்த மூணு நாள் கலெக்ஷன் வச்சுக்கிட்டு அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரேன்னு நான் அதனால் அதனால என்ன பண்ணுன்னா ஒரு படம் யார் வாங்கிட்டு இருந்தாலும் ரிலீஸ் பண்ணோன்னே நாலாவது நாள் அஞ்சாவது நாள் விளக்கு கொடுத்து வாங்கிடலாம் என்கிட்ட இருக்கிற படங்களில் பாதி படம் நான் நேரடியாக வாங்கினது மீதி படங்கள் பார்த்தீங்கன்னு யாரோ வாங்கிட்டு வந்த படங்களை நான் விலை கொடுத்து வாங்கினது தான் அங்கே அதுக்கு கால்குலேஷன் ஆ ஆமாம் அப்படானே கால்குலேட் பண்ணிடுவேன் இந்த படம் வந்து நல்லபடியாக போகும் அப்புறம் டக்கு டக்குன்னு இப்போ எட்டுப்பட்டி ராசா படம் ரிலீஸு வாங்கிட்டு இருந்தார் ஒருத்தர் வாங்கிட்டு தான் அவருக்கு அந்த படம் பிஎன்சி போகுங்கிறது அவருக்கு பண்ண முடியல நான் அந்த படம் பிடிக்க பிஎன்சி போகும் அப்படின்னு ப்ரெடிட் பண்ணி நான் வாங்கி திருப்பி நான் ஒரு லாபத்துக்கு வித்துட்டேன் வாங்கினவங்களே பெரிய ஆனால் இப்படி ஒரு ஒரு படத்துக்கு வாங்க அப்போல்லாம் படம் வாங்குவோம் விற்போம் அப்படி கை மாறிட்டே போயிட்டே இருக்கோம் ஆனால் எல்லாம் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற படங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஒரு பீரியடு அந்த ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு எங்களுக்கு அதாவது ஒன்று வாங்கின நாட்டாமை விற்றுட்டேன் ஓடாத பசுமான வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் முறைமாமன் ஆரம்பித்ததில் ஒரே வருஷத்தில் முறைமாமன் தீபாவளிக்கு முத்து பொங்கலுக்கு உள்ளத்தையளித்தான் பிப்ரவரி மாதம் போவே உனக்காக அது கண்டினியூவேஷன் காதல் கோட்டை சுந்தரபூஷன் ஒரே நாள் ரிலீஸு அது கண்டினியூஷன் மேட்டுக்குடி ஆறு படம் ஒரே வருஷத்தில் நூறு நாள் செல்வர் ஜூப்ளி படம் ஆஃபீஸில் பண மழையாக வந்து கொட்டுது அது எப்படி நடந்ததுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு இதில் இது இருக்குது நாட்டாம படம் நான் வாங்கி வித்தேன்னு சொன்னீங்களா நாட்டாமை படம் நான் வந்து அந்த படம் வாங்குறாரு நானும் ஒரு நண்பர் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் நாள் கழிச்சு படம் ஹண்ட்ர்படேஷ் இருக்கும்போது நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு எனக்கு விலைக்கு ஐடியா இல்லை அப்படின்னு இப்போ நான் வாங்கிக்கிறேன் எனக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னாரு சரின்ட்டு இருபத்தெட்டு லட்ச ரூபாய் விலைக்கு வாங்கிட்டு வந்தார் பதினஞ்சு லட்ச ரூபா அது வரைக்கும் நான் சூப்பர் அது வரைக்கும் நான் சூப்பர் படம் வாங்கினேன்ல பதினஞ்சு லட்ச ரூபா சூப்பர் கொடுக்கு அந்த நண்பர் மூலம்தான் காசி மூலம்தான் கொடுத்துருக்கேன் கொடுத்தாச்சு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் எங்கிட்ட வந்து அந்த படம் வந்து விலை கேட்குறாங்க வெளியில் அப்படிங்கிறாரு சரி கொடுத்துருங்க எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு முப்பத்தஞ்சு ரூபா விலை கேட்குறாங்க நீங்கள் வேணும் எடுத்துக்கங்க ஒரு ரெண்டு ரூபா உங்களுக்கு கம்மியாக தரேன் அப்படின்னாரு சரி வெஞ்சு தான் பார்ப்பேன்னு முப்பத்தி மூணு ரூபா வேலைன்னு சொல்லி அந்த படத்தை நான் வாங்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து வாங்கிட்டேன்னா முழு பணம் என்னுடைய தான் அவருடைய பணம் ஒரு நிறையா பைசா கிடையாது வாங்கியாச்சு அவருக்கு அஞ்சு லட்சம் லாபத்தையும் கையில் கொடுத்துட்டேன் வச்சுக்கங்க படம் ரிலீஸ்க்கு மூணு ஒரு வாரத்துக்கு முன்னால் திருப்பி அவரே என்கிட்ட வர்றாரு வந்து சார் படத்தை திருப்பி நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாரு இதனால நம்மளுக்கு தான் விற்று சரி நாற்பது ரூபா கொடுங்க அப்படின்னு அவரு நான் உங்களுக்கு ரூபா கம்மியாக கொடுத்தேன் நீங்கள் எனக்கு ரெண்டு ரூபா கொடுங்க கம்மியாக கொடுங்க சரி முப்பத்து ரூபா வேலை ஸோ எனக்கு ரூபா லாபம் நான் கொடுத்த ரூபா லாபத்தை வாங்கிட்டு மறுபடியும் ரூபா எனக்கு லாபத்தை வாங்கிட்டு ஹாப்பியாக இருக்கேன் படம் ப்ரொஜெக்ஷன் நடக்குது தீபாவளி பெரிய மழை அந்த தீபாவளி எனக்கு அது ரெண்டு நாளைக்கு மாதிரி ப்ரொஜெக்ஷன் நடத்துனா மேரி ஹோட்டலாம் நான் ரெகுலராக தங்குவேன் முப்பத்தி எட்டு வருஷம் அங்கே தான் தங்கிட்டு இருந்தேன் அந்த எல்லாம் போய் நைட் படம் மாற்றிட்டு வந்துட்டு நான் நைட் அவங்கள கூப்பிட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்க சார் எக்ஸ்ட்ரானரி படம் சார் அப்படிங்கிறாங்க எனக்கு ரெண்டாவது அதுக்குள்ளே வித்துட்டோம்ல அப்படின்னு ஒரு மன அளவு படம் கரெக்ட் அப்போ திருப்பி காசிக்கு ஃபோன் பண்ணி அந்த படத்தை நானே வாங்கிக்கிறேன் அப்படிங்கும்போது நான் ஊருக்கு வர்றேன் வந்து உங்களுக்கு தர்றேன் அப்படின்னாரு அவர் ஊருக்கு வந்தார் ஊருக்கு வந்து இன்னைக்கு தர்றேன் நாளைக்கு தர்றேன் அப்படின்ட்டு அது பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு லட்ச ரூபா விலை பேசிட்டி அவர்கிட்ட ஆயிரம் ரூபா கூட அவருடைய நான் பணம் வாங்கிக்கல வாய் வார்த்தை தான் புரியுது படம் வாங்கிக்கல ஆயிரம் ரூபா பணம் வாங்காமல் படம் உனக்கு கொடுத்தாச்சு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் ஸோ அவர் என்ன பண்ணுறாரு விலைக்கு அறுபத்தேழு அறுபத்தெலட்சாக்கி அவர்கிட்ட நிறைய பேர் வெளியில் வந்து வந்து கேட்குறாங்க சரி நான் ஏதோ ஒரு வேலை எனக்கு போட்டு கொடுங்கறேன் அவர் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறார் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறார் ஒரு முப்பது நாள் இப்படியே ஓடிடுச்சு முப்பதாம் நாள் என்ன பண்ணார் என் பணம் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாம் கொண்டு டேபிள் வச்சுட்டு சார் படத்தை நான் எங்கள் அக்ரிமெண்ட்டே எனக்கு அடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு நான் சொன்னேன் உங்க கூட எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது நீங்கள் ஒரே ஒரு ரூபா கூட சைனிங் கொடுக்க கிடையாது ஒரு ரூபா காசு கூட அவர் எனக்கு சைனிங் கொடுக்க கிடையாது ஆனால் சொன்ன வார்த்தை இவ்வளோ பெரிய லாபம் வந்தால் கூட சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்னு நினச்சி செய்கிறேன் நான் அதனால் நீங்கள் வந்து நல்லபடியா வாங்கிக்கா ஆனால் ஒன்று நான் விற்கும் போதே எனக்கு தான் நீ திருப்பி வித்தா விற்கணும்னு சொன்னேன் நீங்கள் கடைப்பிடிக்கலை பரவாயில்ல எடுத்துக்கன்னு சொல்லி என்ற வார்த்தையை காப்பாற்றினேன் அதனுடைய விளைவு தான் முதல் தீபாவளிக்கு நாட்டாமல் நான் வந்து சொன்ன வார்த்தையை காப்பாற்றினேன் படம் அடுத்த தீபாவளிக்கு எனக்கு முத்து அந்த முத்துல இருந்து முத்து உள்ளத்தை அழுத்தா புவே உனக்காக சுந்தரபுருஷன் காதல் கோட்டை அவ்வளோ பெரிய நான் நினச்சிக்கிட்டேன் நம்முடைய நேர்மை கிடைத்த பரிசு அது இப்போ நடிகர்களை பற்றி நீங்கள் சொன்ன மாதிரி இயக்குநர்களில் வந்து உங்களுடைய நம்பிக்கைக்குரிய இயக்குநர்களாக இவங்க வந்து நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் நினைக்கிற இயக்குநர்கள் சுந்தர்ஜி இப்போ கொடுத்துட்டு தான் இருக்காரு கிட்ட தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஆமாம் ஒன்றும் நம்ம அது முடியாது மற்ற சொல்லிக்கொள்கிற மாதிரி என் மனசுக்கு ஒன்றும் பெரிய இயக்குநர்கள் ஒன்றும் என் மனசுக்கு டக்குனு உடனே சொல்ல தெரியல ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா முதல் படத்தில் வந்து இவங்களுடைய சரக்கெல்லாம் காட்டிடுறாங்க அந்த படத்தில் இவங்களுடைய தாட்டு கதை அதோட அந்த படங்கள் இருக்குது ரெண்டாவது படம் பண்ணுறாலும் இவங்களுக்கு அடுத்த உடனே ஒரு பெரிய ஹீரோயின் காலச்சிட்டு கொடுக்குறாங்க உடனே இவங்க ஹீரோவுக்கு மேலே கதை கொண்டு வராங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து பின்னால் ஒரு வாசு மாதிரியோ ஒரு எஸ்பிஎம் சார் மாதிரியோ ஒரு ரவிக்குமார் மாதிரியோ ஒரு விக்ரம் மாதிரியோ லாங் ஸ்டாண்டிங்கில் இந்த டைரக்டராக எடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இல்லை இவங்க லாங் ஸ்டாண்டிங்கில் இருக்கணும்னு நினச்சாங்கன்னா இவங்க இயல்பான படங்களை எடுக்கணும் அப்போ தான் லாங் ஸ்டாண்டில் இருக்க முடியும் இப்போ நீங்களே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த பத்து வருஷ காலங்களில் இந்த டைரக்டர் ஸ்டாண்ட் இருக்காரு இப்போ சங்கரெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அவரெல்லாம் முப்பது வருஷம் டேரக்டர் இருபத்தி வருஷம் டேரெக்ட் அவரெல்லாம் வைக்காதீங்க ஒரு சங்கரையோ ஒரு சுந்தர்சீவோ இவங்களெல்லாம் கணக்கில் வச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் இந்த பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு ஹிண்ட்ரான டேரக்டர் இல்லை இன்றைக்கும் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குற டைரக்டர்னு நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது அதனால் இவங்க வந்து ஹீரோ மேல் புதாரணத்துக்கு இன்னும் கூட நான் சொல்லுவேன் முருகதாஸ் எடுத்துக்கங்க முருகதாஸ் இப்போ லேட்டாக வந்த டைரக்டர் தான் அவர் படங்கள் அவருடைய கண்டிஷனுக்கு இப்போ கத்தி படம்லாம் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்காது அவருக்கு தகுந்த ஹீரோ வந்து தன்னுடைய போக்கில் இழுத்த படம் தான் ஓடுது அது மாதிரி இவங்கெல்லாமே மாறணும் இந்த டைரக்டருக்கு இந்த ஹீரோவை பின்னால் போய் அந்த ஹீரோவுக்கு துதி நிறுத்தி இவங்க கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதைக்கு தகுந்த நடர்கள் எடுத்து நடக்கும் இப்போ கரண்ட் இருக்கிற டைரக்டர்லாம் அப்படி இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இப்போ தமிழ் சினிமாவுடைய பட்ஜெட் வந்து கோடியில படம் எடுக்கிறதே பெரிய விஷயமா இருந்தது இன்றைக்கி வந்து சர்வசாதாரணமாக நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ் சினிமாவுடைய பட்ஜெட் இருக்குது இது ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இதில் நீங்கள் இவ்வளோ வருஷம் என்னை விட அனுபவம் உள்ளவங்க நீங்கள் தமிழ் சினிமா பட்ஜெட் மாறவே இல்லை அன்னைக்கு வந்து அதாவது ஒரு பட்ஜெட்னால் நான் சொல்கிறது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் அன்னைக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒரு பத்து கோடி இருந்துன்னு வைங்க இன்னைக்கு அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இருபது கோடியாக மாறிடுச்சு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஒன்றுக்கு டபுள் ஆகிடுச்சு ஆனால் அன்னைக்கு சம்பளம் ரெண்டு கோடியாக இருந்து இன்றைக்கி நூறு கோடியாக மாறிடுச்சு ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறவே கிடையாது ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு ஏறி இருக்கலாம் ஆனால் இல்லைன்னு சொல்லவே இல்லை நடிகர்கள் நடிகர்கள் சம்பளம் வந்து எண்பது மடங்கு நூறு மடங்கு நீங்கள் ஏற்றிட்டீங்க நாட் ஒன்லி நடிகர்கள் சம்பளம் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எல்லாருமே அதாவது ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் ஒரு கேமராமேன் ஆகட்டும் ஒரு ஹீரோயின் ஆகட்டும் ஒரு காமெடியன் ஆகட்டும் எல்லாம் இன்னும் சொல்ல போனால் காமெடிங்கிற வர்க்கமே இன்னைக்கு எல்லாம் பண்ணி போட்டாங்க நீங்கள் எந்த படத்துலேயும் காமெடி கிடையாது அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் இன்னைக்கு சினிமாவுக்கு இப்போ சமயத்தில் வர மடங்கு காமெடிங்கிறதே கிடையாது இதில் வந்து இப்போ தமிழ் சினிமானுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு ஏறவே கிடையாது அது வந்து அன்னைக்கு இருந்ததுக்கு இன்றைக்கி ரெண்டு மடங்கு இல்லை மூணு மடங்கு ஏறி இருக்குது ஆனால் நீங்கள் கொடுக்குற சம்பளங்கள் ஹீரோயினுக்கு அன்னை விட இன்றைக்கி இருபது மடங்கு ஏற்றிட்டீங்க ஹீரோவுக்கு அன்னையிலிருந்து இன்றைக்கி எழுபது மடங்கு எண்பது மடங்கு ஏற்றிட்டீங்க டைரக்டர்களுக்கு அன்னைக்கு விட இன்றைக்கி இருபது மடங்கு ஏற்றிட்டீங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றிருக்கிற மடங்குகள் இதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஒரு யசாந்த சார் எடுத்துக்கங்க ஒரு பாரதி ராஜா சார் எடுத்துக்கங்க ஒரு மணிவணன் சார் எடுத்துக்கங்க ஒரு வாஸ் சார் எடுத்துக்கங்க இவங்கெல்லாம் டைரக்ஷனில் என்ன சம்பளம் எச்சு பண்ணியிருப்பாங்கன்னு இன்னைக்கு உங்களுக்குலாம் நல்லா தெரியும் அவங்களுடைய சம்பளமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷ காலகட்டங்களில் வேணும்னா ஒன்றுக்கு டபுள் வாங்கியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கி வர டைரக்டரு முதல் படத்துக்கு சம்பளம் இருபத்தஞ்சு லட்சம் அந்த படம் ஹிட்டு அடுத்த படத்துக்கு நம்ம கொடுக்குறது அஞ்சு கோடி அதுக்கு அடுத்த படத்துக்கு அந்த டைரக்டர் கேட்குற சம்பளம் பதினஞ்சு கோடி ஸோ ஹீரோ மட்டும் நான் குறை சொல்ல இன்றைக்கி இருக்கிற ஒவ்வொரு டெக்னீஷியனும் எல்லாருமே ஒரு கேமராமேனுக்கு அன்றைக்கெல்லாம் ஒரு கேமராமேன் படம் பண்ணாருன்னு விட்டுட்டா அவருடைய சம்பளம் ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் இப்போ இது அப்படி இல்லை அப்புறம் நம்மளுடைய ஆடம்பர செலவுகள் ஒரு ஹீரோயின் வந்தாங்கன்னா பாம்பேலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹேர் ட்ரெஸ்ஸரு அவங்க கூட ரெண்டு பேர் அசிட்டன்ட்டு இந்த மாதிரி வந்து நம்ம செலவு பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இருந்துட்டு சினிமா ஓட மாட்டேங்குது லாபகரமாக இல்லை தியேட்டருக்காரர் தப்பு பண்ணுறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருக்க வேண்டி தான் சினிமா மாறணும்னா இவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது இவங்க சொல்கிறாங்களே இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுங்கிறது சினிமா என்னுடைய நாற்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவத்தில் ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறவில்லை எல்லா தொழிலையும் எப்படி அந்த எஸ்கலேஷன் வந்துருக்குதோ நியாயமான எஸ்கலேஷன் இது இருக்குது காஸ்ட்டில் காஸ்ட்டில் ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் இந்த சம்பளம்தான் நீங்கள் வந்து அந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேலை செய்யக்கூடிய எல்லாருமே வேலை செய்யக்கூடியது தான் நடிகர்கள் நடிகைகள் டெக்னீஷியன் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தினுடைய மடங்கு தான் காஸ்ட் மூணு மடமேறி இருக்குது சம்பளம் முப்பது மடங்கு எழுதிட்டீங்க பல சங்கங்களில் வந்து பொறுப்பில் இருந்திருக்கீங்க இதில் பல பஞ்சாயத்துக்கள்லாம் ஈடுபட்டிருக்கீங்க இதில் வந்து நீங்கள் சிக்கலான பஞ்சாயத்து அப்படின்னு எதை ஃபீல் பண்ணுறீங்க பதினஞ்சு படம் சொல்லலாம் அந்த காலத்துலேருந்து இந்த பஞ்சாயத்து இருக்குது அடித்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி அதில் ஆரம்பிச்சது அந்த படம் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஜெமினி லேபில் இருந்து பஞ்சாயத்து பண்ண முடித்தேன் மிகப்பெரிய பஞ்சாயத்துங்கிறது சத்யராஜ் சவுடைய ஏர்போர்ட் ஒம்பது நாள் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரெலாம் உட்கார வச்சு எனக்கு தாடியெல்லாம் வந்துடுச்சு ஷேவம் ஒம்பது நாள் மாறி ஒம்பது நாள் பஞ்சாயத்து பண்ணி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொல்லிட்டுனா சத்யராஜ் சாருடைய வள்ளல் அதுக்கு அதே மாதிரி தான் எட்டு நாள் ஒம்பது நாள் பஞ்சாயத்து பண்ணேன் சரத்குமார் சாருடைய மானஸ்தன் அந்த படத்துக்கு அதே மாதிரி தான் நாலு நாள் அஞ்சு நாள் பஞ்சாயத்து ஓடிச்சு இப்போ சிவகார்த்தியானது ரஜினி முருகன் அஞ்சு நாள் இங்கேயே இருந்து வெடி வெடி பஞ்சாயத்து பேசி ரிலீஸ் பண்ணேன் சரத் சார்தி ஏ நம்ம விசாகர் படம் அந்த படத்தை மாதிரி எட்டு நாள் ஒம்பது நாள் வந்து பஞ்சாயத்து பண்ணேன் அதாவது பஞ்சாயத்துக்கு இப்போ கடைசியாக இப்போது நோக்கி பையன் தோட்டம் அதே மாதிரி உத்தமவில்லன் நான் இங்கே வரவே முன் நான் வரலைன்ட்டேன் நான் திருப்பூர்லேயே இருந்துட்டேன் இங்கேருந்து அந்த உத்தமவில்லன் பஞ்சாயத்துக்காக வேண்டி சரத் சார்லேருந்து எல்லாருமே அங்கே எங்கிட்ட ஃபோனில் பேசி நான் ரெண்டு நைட் தூங்காமல் அங்கே வீட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த பஞ்சாயத்துக்கு டைரக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இப்படி ஒவ்வொரு படத்துக்கும் நான் தூங்காத நாள் எத்தனையோ நாள் உண்டு அதனால் படத்தினுடைய லிஸ்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு உங்களுக்கு அதுவும் ரஜினி முருகன் பஞ்சாயத்துக்கு வரும்போது சிவகார்த்தியன் கூட என்னை பார்க்க மாட்டேன்ட்டார் என்ன சொல்லிட்டாருன்னா இவர் வந்தார்னுச்சு போட்டேன் என்னை சம்பளம் குறைக்க சொல்லுவார் இவர் அதனால நான் அவர் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டார் நான் சொன்னேன் கட்டாயம் நீ சம்பளம் ஒரு சாகனம் வேறு வழி கிடையாது இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வரும்போது நீங்கள் எல்லோரும் கை கொடுத்தா அந்த படத்தை வெளியில் ஒன்று முடியும் அப்படின்னு ஒரு சொல்லி அது நிறைய நடிகர்கள் சம்பளம் கொண்டு இப்போ சத்யலா சார் எடுத்துட்டிங்கன்னா பள்ளியல் படத்துலாம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணார் ஏர்ப்போர்ட்டுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணார் அவருலாம் சப்போர்ட் பண்ணுங்கிறது அந்த படம்லாம் ரிலீஸ் ஆச்சு ஒரு ஒரு ராஜ்மாதிரி படம் நம்ம விக்ரமன் சார் உடைய புதிய மன்னர்கள் படம் டேரக்டர் விக்ரமனுடைய படம் அது அந்த படத்துக்கு ரகுமானெல்லாம் மியூசிக் அந்த படத்துக்கு அவரெல்லாம் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணி தான் அந்த படம் வந்து விக்ரமன் சார் சம்பளத்தை ஃபுல்லாக சம்பளத்தை விட்டு கொடுத்தாரு அப்படி தான் அந்த புதிய மண்டல நாங்கள் ரிலீஸ் பண்ண முடிஞ்சது இப்படி நான் பஞ்சாயத்து பண்ண எல்லா படத்துக்கும் நடிகர்கள் பெரிய அளவில் கோஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எல்லா நடிகர்களும் சம்பளத்தை விட்டு கொடுத்தாவும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பஞ்சாயத்து இல்லாமல் நான் பஞ்சாயத்துக்கே போகாத நடிகர் நடிகர் அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் சொல்லணும் ரஜினாந்த ஒரு படத்துக்கு கூட நான் பஞ்சாயத்துக்கு போனது ஒரு படம் கூட பஞ்சாயத்துல வந்தது அது ரஜினிந்த படம் கமல் சார் கூட உத்தமிழன் பஞ்சாயத்துக்கு நான் போயிருக்கேன்னு சொல்றேன் இந்த மாதிரி இருக்கு பரபரப்பான சினிமா செய்திகள் நட்சத்திரங்களின் பேட்டிகள் சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம்